திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க. இவங்களை பார்க்கணும், இவங்க அங்கே இல்லை. ஆக்சுவலி டைரக்டர் வந்து நமக்கு நல்ல க்ளோஸ், ஆக்சுவலாக எப்படின்னா நல்லா பேசுவார். அவர் இருந்தாருன்னா அந்த செட்டு கலை இவனை தான் சொன்னேன். என் ஹஸ்பண்ட் கூட வந்தான் ஃபஸ்ட்டு நாள், பார்த்துக்கடா இது பேர் தான் பேலஸ், நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம், வெளியே போனால் குடிச்சு ஆனால் உள்ளே வந்தால் பேலஸ் அந்த ஒரு இது. நீ அழகாக இருக்க, உனக்கு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அவனை பிரேக் பண்ணி அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு நம்ம லவ் பண்ணலாம். ஓகேவா? We are getting a lots of love from them. The first you molded me to the character that this is going to happen, this is how you act. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து இங்க தான் சென்னையில தான் இருந்தாங்க. நான் வந்து எங்க அம்மா மாதிரி கொஞ்சம் ஃபேரா இருப்பேன். ஹாய், நான் தான் உங்க ரிஷி பேசுறேன், பிரியதா வரமேனம்ல இருந்து. ஹாய், ஐம் துர்கா ஃப்ரம் பிரியதா வரமேனம். யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா பிரசன்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க. ரிஷி அண்ணாவும் மது அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பராக இருக்கும். நீங்க? ஆசம், சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப நல்லா தான் இருப்பீங்க. வந்து கேள்விப்பட்டேன், 10 பெட்ரூமும் இருக்கான், கிச்சன் 4-5 இருக்கான், அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்லாம் எத்தனை இருக்குன்னு தெரியல. இங்கே இருந்தாலே அந்த வீட்டுக்கு போகிற மூடே வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எப்படின்னா, அந்த எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி பேசுகிற பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல் உள்ளே வந்தால் கொடுக்கும். ஆனால் இப்போ எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆமாம். ஸோ உள்ளே வந்தவொன்னே அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன இந்த பெட்ரூம் வந்து அங்கே போகிறதுக்கே ஷார்ட் வச்சாங்கன்னா ரொம்ப நேரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதே 1 கிலோமீட்டர். ஆமாம், ஒருத்தரும் இருக்காங்களா. And in acting, each and everyone comes, explains the scene and goes until unless I get into the scene, they just keep explaining again and again. Okay, okay. இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் எனக்கு புரியிற அளவுக்கு சொல்கிறேன். நான் தான் வந்து உள்ளே வந்து சீன்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன்னா வந்து சீன்லாம் சொல்லிட்டு போவாங்களா, அது வந்து அவங்களுக்கு புரியலாம் கூட திருப்பி இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே ஜகா வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானாங்க. ஓகேங்க, ரொம்ப லென்த்தாக பேசுகிறீங்க. அப்புறம் சொல்லுங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னு எங்களுக்கு அதான் தோணுச்சு. ஓகே, ஒரு நார்த் இண்டியன் ஒரு அந்த மாதிரி தான் தோணுச்சு. இங்கே வந்த பேர் தான் நீங்கள் அவருடைய ஃபேனர்ரா அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம சென்னை பாசெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இங்கிலீஷு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அவங்களுக்கு தமிழ் ப்ராப்ளம் மாதிரி நான் அந்த ப்ராப்ளம் வந்தது இல்லை. ஆக்சுவலி ஆடியன்ஸும் அப்படி தான் நினைக்கிறேன் அவங்களை பார்க்கும்போது. அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் சென்னையில் தான் இருந்தாங்க. நான் வந்து எங்கள் அம்மா மாதிரி கொஞ்சம் ஃபேராக இருப்பேன். அதை யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, மம்மி மில்க் டாடி டிகாஷன். எங்கள் மம்மியும் ஒயிட்டாக இருக்காங்க, எங்கள் அப்பாவும் பிளாக்காக இருக்காங்க, பட் டிகாஷன் கொஞ்சம் ஹெவியாக அடிச்சு நினைக்கிறேன். எனக்கு வந்து அம்மாவோட மில்க் நிறைய அடிச்சிருச்சு, அப்பா டிகாஷன் கம்மியாக அடிச்சு அந்த ஒரு இது. ஸோ அதுதான், இதில் ஆக்சுவலாக தமிழ் தான் நாங்கள், தமிழ் நல்லா பேசுவோம். என்னோட மதர் டங்கே பார்த்தீங்கன்னா தமிழ், ப்ளஸ் ஸ்கூலில் படித்தது எல்லாமே தமிழ், எழுத படிக்கவும் தமிழ் தான் தெரியும். ஹிந்தி வந்து சும்மா பேசினாங்கன்னா துமாரா நாம் கே அவ்வளோதான், அதோட தான். அதுக்கு மேலே நம்ம ஹிந்திக்கு நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இது ஃபஸ்ட்டு சீரியல் உங்களுக்கு தமிழில், நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தீங்க ஃபஸ்ட்டு? ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இவ்வளோ பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் இவங்களோட ஆக்டிங்கை வந்து சந்தோஷப்படுறாங்களாம், சந்தோஷப்படுறாங்களாம். அண்ட் ஐம் What can I say? People are loving us, just... மக்கள்லாம் அவங்கள லவ் பண்ணுறாங்களாம், நானுங்க. And they're thinking we are just one of them. So I'm really happy for accepting me here. That's all. சூப்பருங்க. அப்புறம் சென்னை எப்படி இருக்கு? சுற்றிலாம் பார்த்தீங்களா? I love beach places, to be honest. So I love Chennai for that. ஃபுட்டுலாம்? ஃபுட்டெல்லாம்? சாம்பார் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இட்லி தோசை அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிங்களா? Yes. Done. Okay. அண்ணா என்ன சொல்லி கொடுத்தாரா, தமிழ் லாங்குவேஜ் என்ன சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எனக்கு தமிழ் புரிஞ்சது, பட் பேச மாட்டேன். அப்படிங்களா? ஓகே, என்னென்ன வேர்டு சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தீங்க? ஏதாவது வந்து அவங்க மனசு புண்பட திட்டிட்டீங்க பேசுவீங்க அதெல்லாம் க்ளீனாக புரியும். ஓ, நம்ம பசங்கெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, கெட்ட வார்த்தை மட்டும் கற்றுப்பானுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், அந்த கேட்டகரி. ஓ, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா? நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த அளவுக்குலாம் சொல்லி தரல, டீசெண்டாக சொல்லி கொடுத்தேன். என்ன டீசெண்டாக சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? சும்மா ஸ்கிரிப்ட் வைஸ் அவ்வளோதான். இப்போ ஸ்கிரிப்ட் ஒன் மை டைரக்டர் சே சண்டாலி. சண்டாலி, வாட் இஸ் திஸ் சண்டாலி? இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஃபன்னு தானே ப்ரோ. ஓகே, இல்லை இல்லை அதெல்லாம் உனக்கு ஜாலி தானே. சண்டாலின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு, தனுஷ் பாட்டு. எஸ்,
பாகுபலி அளவுக்கு பண்ண முடியலனாலும் நம்ம ஒரு சேனல் வைஸ் நம்மளால ஒன்று பண்ண முடியுன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே இந்த ஸ்கிரிப்ட் கிடைக்காது, ஏன்னா இதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. மெனக்கடல் நிறைய இருக்குது இந்த சீரியலுக்கு, ஆடிஷன்ஸ் நிறைய ஆமாம் நிறைய போகணும். சும்மாலாம் யாரும் வந்துடல, எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஒரு ஒரு ஸ்டேஜாக கிளியர் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் கிடச்சது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரீம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி என்னோடய ட்ரீம் ஒரு பார்ட் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு சேனலில் வந்து வில்லனாக பண்ணிட்டு இருந்தேன், அப்போ பண்ணுறப்போ எனக்குன்னு ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ இந்த சேனலுக்குன்னு எனக்கு ஒரு புது ஆடியன்ஸ் கிடச்சிருக்கேன். ஏன்னா ஒரு ஒரு சேனலுக்குமே ஒரு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வர ஆடியன்ஸ் வந்து என்னை ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஸ்டார்டிங் வந்து என்னை ஏற்றுக்கல, டு பி ஃப்ராங்க், யாருமே ஸ்டார்டிங் வந்து என்னை ஹீரோவாக ஏற்றுக்கல. ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து ஹிந்திக்கார மாதிரி இருக்கான் அந்த ஒரு கமெண்ட்லாம் வந்தது. சில பேர் 90s பிரசாந்த்னு சொன்னாங்க, அப்போ தான் ஓரளவு சந்தோஷமாச்சு. ஏன்னா அட்லீஸ்ட் தமிழ்நாடு சரி, அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க, தமிழ்நாடு பக்கம் வந்துட்டாங்க. ஆமாம். ஸோ அதுதான், அவங்க ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். ஏன்னா அஜித் சார்லாம் சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்கில், அவர் வந்து ஏற்றுக்கவே இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு மக்கள் ஏற்றுக்கணும் அவர்ன்றது. அவர் இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், அஜித் சார் இன்டர்வியூஸ் பார்ப்பேன். ஆமாம், விஜய் சார் இன்டர்வியூ பார்த்துருக்கேன், அப்புறம் தனுஷ், இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே ஈஸியாகலாம் வரல. ஆமாம், எல்லாருக்கும். ஆமாம், விஜய் சேது சார் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த கமெண்ட்ஸ் வந்து நிறைய வரும், அதெல்லாம் மீறி தான் இப்போ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு வரலனா கூட நான் அவங்கள வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அவங்க பேசுகிற ஒரு ஒரு கருத்தையும் வந்து போட்டு போட்டு கேட்டு மைண்டை கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அப்படி தான் இப்போது எங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் நல்லா வந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் உடஞ்சிருந்தோன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆமாம், எங்களுக்கு சீனியர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க பண்ணதை வச்சு நாங்கள் இன்னும் போயிட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது. சந்தோஷமா இருக்கா இல்லை வருத்தமா இருக்கா? சார் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது சொன்ன இதே வந்து, இது வந்து எல்லா ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து பேசிட்டு போற விஷயம் கிடையாது, இது ஒரு மூவி மாதிரி ஒரு கான்செப்ட். நீங்கள் வந்து இந்த ரோலையும் ப்ளே பண்ணணும், இதுவும் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்கேஸ் ராஜானா ராஜா மாதிரி நடக்கணும் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு ராணின்னா அந்த ஒரு ஓகே மேனரிசம் அப்படி இருக்கணும். ஸோ அதுக்காக நான் உடம்பெல்லாம் குறைச்சேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 89 kgs இருந்தேன் சீரியல் ஸ்டார்டிங்கில் ஆடிஷன் அப்போ. ஆமாம், 2 months பார்த்தீங்கன்னா அந்த 60 நாள் டயட்னு ஒன்று இருக்கும், கண்ணுலாம் உள்ளே போயிடுச்சு சீரியஸாக. அந்த அந்த மசில்ஸ்லாம் கொண்டு வந்தாச்சு ஆக்சுவலாக. அப்போ தான் எங்கள் டேரக்டர் சொன்னார், நான் ஒன்று இதெல்லாம் பண்ண சொல்லவே இல்லையே அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கல, பண்ணணும்னு ஒரு இது ஆசை. ஸோ அந்த சீனுக்காக மெனக்கடல் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா அந்த எஃபோர்ட் போடுறீங்களா,
So whenever I'm not there in the shot, he'll be like, no, this is not right, this is right, this is right. He was there in each and every step of that. Okay. So I'm really happy that he made me do it, because you people can see in the first episode, even I was stunned that, oh my God, even I can act like this. So whatever it is, the credit goes to old DOP team. Okay. அப்புறம் டப்பிங் பத்தி பேசியோம். ஏன்னா எனக்கு டப்பிங் தான் ஒரு உயிரே நினைக்கிறேன்ல. நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்க டப்பிங்லாம் பேசுறாங்க? டப்பிங் இஸ் ஆசம். The voice which they have given me, I haven't met her till now, but okay. Thank you so much for her. Okay. It's really nice. நீங்க சொல்லுங்க. நான் டப்பிங் एक्चुअली நான் பேசுறது இல்ல. எனக்கு பேர் இன்னொருத்தர் பேசுறாரு. பட் எனக்கு இன்னும் வந்து ஸ்டெடியா இன்னும் யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் எனக்கு இப்ப பண்றவர் எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா நான் எப்படி பேசுறனோ அதை வந்து ஒரு 80-85% நல்லா ஜஸ்டிஸ் பண்ணி பண்றாரு. பட் ஸ்டில் அவங்க வந்து சேனல் வைஸ் தே ஹவ் டு அக்செப்ட் ரைட். சோ அது ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறோமோ ஒரு டென்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல வந்து என்னதான் பிரம்மாண்டா செட்டு எல்லாம் ஓகே இருந்தாலும் புதுசு எல்லாம் புதுசா இருப்பாங்க, மிங்கில் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே என்ன ஷாட் இருந்தது உங்க ரெண்டு பேருக்கு? ஃபர்ஸ்ட் டே டெம்பிள் ஷாட். It was a romantic scene. First day romantic scene. Unhappy. First shot வைக்கிறாங்க, இவங்கள பார்க்கணும், இவங்க அங்கே இல்லை. ஆக்சுவலி டேரக்டர் வந்து நமக்கு நல்ல க்ளோஸ். ஆக்சுவலாக எப்படின்னா நல்லா பேசுவார். அவர் இருந்தாருன்னா அந்த செட்டு கலகலப்பா. ஆமாம். ஸோ அந்த ஜாலியெலாம் இருந்தது. பட் இருந்தாலும் இவ இல்லாமல் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணோம்னா இவரை அந்த கேமராமேன் சாரையும் பார்க்குறேன், இவரையும் பார்க்குறேன், ரொமான்ஸே வரல, சத்தியமாக வரல. அப்புறம் சார் அப்படின்னா நீ சும்மா பாடுறா ஏதாச்சும் எடுத்து அப்புறம் எடுத்துட்டார். ஓகே பண்ணிட்டார். இ வாஸ் ஹாப்பி. அப்படி தான் ஆரம்பிச்சு. கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. Because first day we didn't know each other names much. We didn't know each other personally. Okay, professionally. Okay. Yes. So we were at that time okay, 50% romance was there, but it wasn't there much. But now it has gone to a level where people are accepting 200%. Almost like people are telling you chemistry. Over adichu da makkal nammala konja limit a pesila. நீ அழகா இருக்க நினைக்கல, உனக்கு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. அவனை பிரேக்அப் பண்ணிட்டு நம்ம லவ் பண்ணலாம். ஓகேவா? Think about it. Translation வேணுமா? என்ன பிரிஞ்சது? நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, உன் கண் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியல, உன் புருவம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன வேலை பார்த்துருக்கேன்னு தெரியல. மனோஜ் நீ என்ன வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுதா இப்போ? அதுதான் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே கண்டிப்பாக 100%, 200-300% வந்து அந்த ரொமான்டிக் வந்து இருக்குது. பட் அந்த ஷாட்டில் வந்து அவங்க இல்லைல்ல. பட் ரெண்டு பேரும் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் இருக்கல ரொமான்டிக் ஷாட், அது எவ்வளோ சிரிப்பாக இருந்தது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் அந்த கண்ணை பார்த்து அப்படி பார்த்தாதான் அந்த ஒரு இது வரும். அதுக்காக நான் பண்ணுவேன், இவங்க எல்லாம் ஒழுங்கு அங்கெல்லாம் பார்க்காத, ஒழுங்கு கண்ணை மட்டும் பாரு அப்படின்னா சரிமா ஓகே. கொஞ்சம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கல.
என்னங்க இது எஸ்ஜிஎஸ் வீடியா சார் மாதிரி சொல்றீங்க இருக்கு ஆனா இல்ல ஜி தமிழ்னு சொல்லுவதெல்லாம் முன்னாடி மாத்த நீங்க ட்ரை பண்றீங்க நீங்க சொல்லுங்க உங்க ரெண்டு ரெண்டு ஹீரோயின் யூ ஆர் பிளஸ்ட் நீ காண்ட இல்ல there are more more there are more இல்ல பிரதர் என்னோட அவங்க காண்டா வரல இல்ல bro என்ன நீ காண்டா வரணும் நினைச்சேன் நான் காண்டா வர மாட்டேனே நீ நல்ல அண்ணன் நல்லா இருந்தா தம்பிக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அந்த ஒரு இது வந்து எனக்கு இருக்கும் ஓகேங்களா சொன்னா நிறைய ஹீரோயின் நம்ம ஜாலியா இருக்கா இல்ல bro ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5 ஹீரோயின் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல சொன்னாங்க அப்ப இந்த கமெண்ட்ஸ்லாம் போச்சு பாரு ஒரு ஹீரோ 5 ஹீரோயின் அப்படினாங்க ஆனா வந்து சீன்ஸ் வைஸ் வந்தாங்க பட் மெயின் பத்தினா இவங்களும் இன்னொருத்தங்கள இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்லி எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஃப்ரீயாக நல்லா ஃப்ராங்காக பேசுவேன் மற்ற ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டோம் வருவோம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் அந்த சீனில் வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும் ஜாலியாக தான் இருக்கும் நாங்கள் வர அந்த மூணு பேர் வர சீன்ஸ் பற்றி நல்ல நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஆக்சுவலாக அது எதனாலனா நாங்கள் வந்து ஒரு அடித்து விளையாடுறதோ ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதோ அந்த அந்த செட்ஸில் ஆக்சுவலாக போயிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு ஃப்ரீனஸ் இருக்கும்ல ஆக்ட் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ அது ஒரு விஷயம் இப்போ நான் ரெண்டு கேள்வி கேட்பேன் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ ரெண்டு கேள்வி கேட்பேன் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ லீஸ்ட் ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன டேர் கொடுக்கலாம் மாத்தி மாத்தி நீங்களே டேர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு ஜூன் 17 ஸ்டார்டிங் அவுட் இதெல்லாம் வேற ஆன்சர் திங்க் வேற திங்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்ல இல்ல வேற திங்க் ஜூன் 17 தான் வேற என்ன திங்க் பண்ணுவீங்க இல்ல நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணா அது மைண்ட்ல வச்சிட்டேன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அது டிசம்பர் ஆக்சுவலா டிசம்பர் ஆமா நோ அது ஜனவரியில வந்தது நீங்க டிசம்பர் உங்களுக்கு பாயாசத்துல ரசம் கலப்பாங்க பாயாசம் சேருக்கு ஓகே அதுக்கப்புறம் செகண்ட் க்வெஸ்சன் உங்க சீரியல் எத்தனை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் 7 எப்பா ஐயோ ஈஸியா கேட்ட அம்மால பைய அப்படியே எஸ் யார் ஃபர்ஸ்ட் சொன்னதே நான்தான் அவர்தானா சேம் அதனால வந்து ஒரு பாயிண்ட் நான் அப்புறம் ஒரு 50 ரூபாய் போட்டு தரேன் தெரியும் உங்களுக்கு வந்து காமனான க்வெஸ்சன் கேக்குறேன் ஜி தமிழ் வச்சு ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் ஓகே ஓகேங்களா ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் போ சொல்லணும் ஓகே ஓகே பாட்டா அப்ப ஹிந்தி சாங் ஹிந்தி சாங் ஏன்னா நோன் சொன்னதாங்க பாட வைப்போமே நீங்க எஸ்என் சொல்லுங்க ஏ மிரட்டுறாங்க ஹிந்தி சாங் என்ன பாட விட்டுல மிரட்டுறா சீரியஸ் என்ன சொல்றா அப்படி ஒரு நான் பாட ஹிந்தியில பாடினா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு கேவலமா சாப்பிட்டுட்டு இருப்பேன் இப்படி இப்படி வச்சுக்கி தொப்பையை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் குண்டா இருக்குமா சொல்றது அந்த போட்டோ போட்டுருவோம்ன்ற நெட்ல ஹிந்தி ஹிந்தி தமிழ் கிடையாது கொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி போ அட்ஜஸ்ட் டே அட்ஜஸ்ட் டே டெல்லிங் ஓகே நோ ஓகே கொண்டாட்டி மீன்ஸ் திஸ் கொண்டா பொண்டாட்டி மீன்ஸ் பொண்டாட்டி மீன்ஸ் வைஃப் வைஃப் ஓகே நல்லா இங்கிலீஷ் பேசுற bro நீ யா சீரியஸ் bro வேற லெவல் bro நீ ஃபார் வைஃப் ஓகேங்களா ஆல்ரெடி பொண்டாட்டி குழந்தை குட்டி பொண்டாட்டி குழந்தை குட்டி அப்படிங்கற சென்டிமென்ட் இருந்தா அப்படி என்ன சென்டிமென்ட் தான் அப்படியே ஓடி போய் அப்படியே ஓடி போய்டு சாரி யா உங்ககிட்ட சேர்ந்து எனக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் வந்துச்சுங்க அப்படியே ஓடி போய்டு அப்படியே ஓடிக்கும் அவனை கூட காணல இருக்க கொல்லாம விட மாட்டேன் கொல்லாம விட மாட்டே ரெண்டு இட்லி எடுத்து வாங்க எடுத்து இனிமேதான் இந்த துர்காவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க இனிமேதான் இனிமேதான் இந்த துர்கா இந்த துர்காவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க இன்னைக்கு தான் அடிச்சு விரட்டுனாங்க வீட்ல இருந்து அதுக்குள்ள என்னன்னா ஒரு டவுட் இருக்கு இந்த சீரியல் எல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு துக்கமும் இருக்கு வயிற்றுச்சல் நினைக்காதீங்க
இந்த மாதிரி வேலைக்காரிலாம் எங்க கிடைக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க போய் எங்க மம்மி கிட்ட சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். ரிசர்ச்சிங் ஃபார் தட் டைப் ஆஃப் வேலைக்காரி. ஆமா, ஒன்லி 60-50 ஏஜி ஐ ஆம் கமிங் அண்ட் இஸ் கமிங் நோ யங் கேர்ள்ஸ் வேலைக்காரி கமிங் பட் ஹவ் யூ மம்மி பிக்ட் அப் திஸ் ஹேப்பனிங். He's telling how we are picking velakaris from all the area. What yeah, can we tell all you? All the serious I'm seeing. Velakari, எப்படி நீங்க velakarin சொல்லலாம் கோச்சிக்கறாங்க? எப்படி எப்படி நீங்க தப்பா பேசலாம்? Hey, how come how dare you speak like this? You shouldn't speak like that. எப்படி இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க? அது என்ன ஹீரோயின் எப்படி நீங்க பேசலாம்? ஆ யா. ஏ சீரியல் நம்ம ரோலுங்க. Your role in serial. What role you doing? ஏ உங்க டங்கு ரோல் ஆவுது இப்போ. உங்க டங்கு ஏ ரோல் ஆவுது. எதுக்கு கண்ணு வேர்க்குது? ஆமாங்க. சீரியல் என்ன ரோலுங்க பண்றீங்க நீங்க? தருவா. வேலக்காரி துர்கா என்ன ரோலுங்க பண்றாங்க? டோன் சே டு டு வில்லேஜ் கேர்ள் பாத்தீங்களா? வில்லேஜ் கேர்ள் இந்த வீட்ல என்னங்க பண்றாங்க? மது ஃப்ரெண்ட். மது பெஸ்ட் ஃப்ரெண்ட். மை பாய் ஃப்ரெண்ட் சார். வீட்ல என்ன வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? வேலை செய்றவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சைட் அடிக்குறது. அடிக்கடி சும்மா படிக்கல ஏறி ஏறி இறங்குறது. முடிஞ்சா கேட் வெளிய போய் திரும்பி உள்ள வர்றது. ஆனா அந்த வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டோம். அன் இரிட்டேட்டிங். ஐயா இரிட்டேட்டிங். எப்படி உங்கள சொல்றாங்க இந்த மாதிரி? ஆ ரைட். அப்ப சொல்ல மாட்டீங்க எங்க நான் கடிக்கு சொல்லுன்னு. வெளிய போனா குடிசை, ஆனா உள்ள வந்தா பேலஸ் அந்த ஒரு இது. வெளியே போனோட அந்த இது எப்படி இருக்கும்? இந்த ஃபீல் பண்ற மொமெண்ட் இருக்கும். இல்ல சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஏன்னா நீங்க பாருங்க, நம்ம சவுத் இந்தியால இந்த மாதிரி செட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணது. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா எல்லா ப்ரொடியூசரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் மேல இருக்க நம்பிக்கையும், அப்புறம் அந்த ஒரு கண்டென்ட். ஆமாம், ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே நியூ ஃபேஸஸ் நாங்கள். எங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ அதர் ஸ்டேட்லேயும் வேறு சேனல்ஸும் இருந்தாலும் இதில் எங்களுக்கு அந்த ஒரு இது இல்லாமல் அப்படின்னும்போது ப்ரொடியூசர் சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதும், சேனல் ஹெட் எல்லாருமே எங்களை நம்பி கொடுத்தது, ரெண்டாவது கண்டென்ட் மேலே இருக்க ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் தான். ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டு அதில் வந்து இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கோம். ஜெயிக்கணுன்ற ஒரு இது இருக்குது, ஜெயிச்சிருவோம் அது வேறு. பட் யோசிச்சு பாருங்கள், இது வந்து யாருமே சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் இருக்கும்போது. பட் அந்த நம்பிக்கை தான் எங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுக்காங்களேன். ஓகே சூப்பர். இவர்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஆட்டிட்யூட் என்னன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்ற போகிறோம் தெரியல. வேர்ல்ட் ஆஃப் சேம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். If he gets something, he'll be in that zone. Mm. If someone tells negative to him, why did he tell negative? Okay, whole day I'm in negative. Mm. That was the worst test. He doesn't come out. For one day at least. Okay. The other day he'll be fine. Fine. Okay, normal. Back to form. Mm. One day, ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி இருக்கும். இக்னோர் பண்ணுறேங்க. சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்கள் போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, எவனாச்சும் என்ன பண்ணோம் அவன் தப்பான்ட்டு நம்ம லெடிப்பான், நம்ம ஏதாவது சொல்லுவான், அப்போ என்ன பண்ணுங்க? ஒரு பத்து நிமிஷம் அந்த மைண்டில் இருக்கும் சம்பந்தம். அந்த மாதிரி தான் அவர். ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் அது. ஐ நோ டு ஓவர் கம். பட் என்னன்னா அதை நான் இவகிட்ட ஷேர் பண்ணுவேன். எப்பவுமே இவகிட்ட ஷேர் பண்ணுவேன். இவகிட்டையும் சொன்னால எனக்கு இங்கே இவங்க தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ பர்சனலாக ஷேர் பண்ணுவேன் எல்லாமே. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்ன? பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன சொல்லுவாங்களா? ஆமாம், சமைச்சிட்டாலும் குக்கிங் குக்கிங் இல்லை எங்களுக்கு என்னென்னா ஸ்டார்டிங் சொன்னப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சிங்க் உடனே வந்துடாது. நாங்கள் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்னால எங்களுக்கு எந்த ஒரு இதுவாக தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் இது அதுன்னு. ஸோ எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்ன்றது அடிக்கடி வராது அந்த ஒரு இது. ப்ளஸ் எங்கே வெளியே போகிறதாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நாங்களே வந்து வீல் திங்க் என்ன பண்ணலாம் அந்த எப்படி சொல்லுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் எங்களுக்குள்ள. ஆமாம், அந்த இருக்குது, அது ஒரு ப்ளஸ் எங்களுக்கு. நெகட்டிவ்னா எப்படி சொல்றதுன்னா, பாடி உன் வீடு எங்க இருக்கு, உன் வீடு எங்க இருக்கு, ஈஸியாரா ரொம்ப தூரமா இருக்கு அந்த தைரியம். அவரே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த மூடு கோவம் 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 வந்துடும். ஆமாம், கோவம் வந்துச்சுன்னா பேச மாட்டாங்க யாருக்கிட்டையுமே, பேசவே மாட்டாங்க. ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ பேச மாட்டாங்க. நம்ம போய் என்ன காமெடி பண்ணாலும் அது நம்மளுக்கு நம்ம காமெடி பண்ணுற மொக்க பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளை. ஆமாம், அப்படி இருக்கும். என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்போ கை கொடுக்குற கரெக்ட் அது என்ன பண்ண எனக்கும் தெரியாது வாட் டுடே வாட் டே ஃபர்ஸ்ட் வெனஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஐ டோல்ட் ஹிம் ரைட் பட் ஐ வாண்டட் வெனஸ்டேங்க தர்ஸ்டே தர்ஸ்டே பட் டுடே இஸ் மெட்ராஸ் டேவா அப்படியா ஆமா சென்னை டே அப்படி சொல்லிட்டு சூப்பர் அதனால வந்து இன்னைக்கு சென்னை தமிழ் வந்து ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க சொல்லி கொடுப்போம் நான் நல்லா பேசுவேன் அப்ப நீங்களே சொல்லி கொடுங்க இல்ல வேணாம் நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க இல்ல உங்கள பார்த்தா ரொம்ப பேசுற மாதிரி தெரியுது பேசுற மாதிரி தெரியுது மூஞ்சே பார்த்தா தெரியுது ஓகேங்களா என்ன பா என்கிட்ட ரொம்ப டபாய்க்கிற நீ என்ன பா என்கிட்ட ரொம்ப டபாய்க்கிற அப்படி என்னப்பா டபாய்க்கிற என்னப்பா இது தெல்லும் நீ ஐயா ஓகே Inappa means what is it like? Doing over. Oh, you're just dabaigra means will yes right. He'll ask something he won't say properly like that, something like that. Inappa romba dabaigra. Ready 1 2 3 chak. Inappa romba dabaigra. Romba romba dabaigra. Dabaigra. Moonjilagra chu nenjilagra manja soothi ettiruva. Ena manjilada satha satha. Nenjilagra. I take the rice. Which is the rice. Cheers. That's a slang. Okay tell. அந்த மஞ்சா சோத்தை அப்படியே சூப்பர் வேற லெவல் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் கனடால எனக்கு சொல்லித்தாங்க ஏதோ ரெண்டு லைன் கோல்டு பேட்லி கோல்டு வெரி பேட்லி அசிங்க சிம்மா ஆமா எனக்கு திட்டனலாம் தெரியாது நான் சிரிச்சிட்டு தான் இருப்பேன் நீங்க என்ன புத்தி இல்வா எஸ்டர்டே டக்கு நீங்க இதெல்லாம் சோர்ஸ் அப்புறம் என்ன சாப்பிடுறோம் நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க என்ன புத்தி இல்வா புத்தி இல்லையா உங்களுக்கு எனக்கு புத்தி இல்ல எனக்கு எஸ்டர்டே தான் உங்களுக்கு அர்த்தம் ஆகல நேத்து வரல அதனால கோச்சிட்டீங்களா ஐயோ எஸ்டர்டே வரலையா எனக்கு அதான் தோஞ்சி எஸ்டர்டே அவரே அந்த மேட்ச்க்கு போன நினைச்சேன் நேத்து ஆமா ஆமா கோபப்படுறாங்க நேத்து வர வேண்டியதுன்னா கோபப்படுறாங்க நேத்து இவர் இருந்தார் அவங்க கூடவே அதனால தான் நான் வரல டோன்ட் வரி டுடே வந்து ஐ கம் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஜாலியா ஃபன்னா வந்து நான் எதிர்பார்க்கல ரொம்ப ஜாலியா இருந்துது ஆடியன்ஸ் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எல்லா ஜீ தமிழ் ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே எங்கள் ரெண்டு பேர் சார்பாகவும் எங்கள் ஜி தமிழ் ஃபேமிலி சார்பாகவும் பிரியாத வரம் வேண்டும் டீம் சார்பாகவும் ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்கு அந்த லவ் இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் டேக் கேர் நீங்களும் சொல்லிடுங்க ரெண்டு வார்த்தை ஐ ட்ரான்ஸ்லேட் யூ டோன்ட் வரி ஓகே யூ ஹேவ் गिवन us சோ மச் லவ் நீங்க வந்து என்ன மாதிரி நிறைய லவ் குடுக்குறீங்களா நீ போகும்போது வாங்குவேன் அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் லவ் அவங்களும் நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் அனுப்புறாங்களா அப்படியே மாத்தி சொல்றாமா அவன் யோ யூ யூ ட்ரான்ஸ்லேட் ஓகே அவங்க வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா நீ 10th ஃபெயில் தானே சத்தியமா சொல்லு நாலாவது ஃபெயிலா நீ அப்புறம் சொல்லுங்க So we expect more love from you. You guys have been supportive, a lot supportive. So guys, please tell your friends, tell their friends and tell their friends to watch our serial, which is really different from the other serials. மத்த சீரியல்லாம் பாக்காதீங்க அந்த சீரியல் மட்டும் பாருங்க. ஐயோ அப்படியே தான் சொல்லவே அப்படியே தான் சொல்லவே. சீதமே லோன் சீதமே. எல்லா சீரியலும் பாருங்க, எங்களதையும் பாருங்க. 7 மணிக்கு சீ தமிழ்ல பிரியாத வர வேண்டும். ரிஷி துர்கா வந்து உங்களை மாஸ் பண்றாங்க. ஆ மாஸ் பண்றாங்க. ஓகே. அதுக்கு அப்புறம் கப்பூச்சி வழங்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்மால் gift டாம்பர். Thank you so much. இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல அதான் எட்டி பார்த்தேன். நீ போய்டுவியா அங்க இருந்து குடுக்காம. Thank you so much. Thank you so much. Thank you thank you. Thank you so much. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Subscribe to Talks of Cinema. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.